கொசுவின் ரத்த மாதிரிகளை வைத்து போலீசார் திருடனை கண்டுபிடித்த பலே சம்பவம் உலகம் முழுவதும் பாராட்டை பெற்றுள்ளது. சீனாவில் புஜியான் மாகாணத்தில் புஜோ என்ற இடத்தில் சில நாட்களுக்கு முன்னர் பூட்டியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நுழைந்த திருடன் கை வரிசையை காட்டி விலை மதிப்பு மிக்க பொருட்களை திருடி சென்றுள்ளான். இது குறித்து வீட்டின் உரிமையாளர் யங்சென் போலீசாருக்கு புகார் கொடுத்ததை அடுத்து போலீசார் திருட்டு நடந்த வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் எவ்வித துப்பும் கிடைக்கவில்லை. இதையடுத்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓப்பநாய்கள் வரவழைக்கப்பட்டும் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாததால் போலீசார் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். மண்டையை கசக்கிக் கொண்ட போலீசாரின் கண்கள் சுவற்றை நோட்டமிட்டன. அப்போது வீட்டின் சுவற்றில் இருந்த கொசுவின் இரத்தக்கரையும் அதன் அருகே இரண்டு கொசுக்கள் இறந்து கிடந்ததையும் போலீசார் பார்த்துள்ளனர். திருட வந்த திருடனை கொசு கடித்திருக்கலாம் என்றும் அதனை சுவற்றுடன் நசுக்கி இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர். பின்னர் சுவற்றில் படிந்திருந்த இரத்தக்கரையை டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு ஆய்வின் முடிவில் கிடைத்த டிஎன்ஏ முடிவை அடிப்படையாக கொண்டு அப்பகுதியில் குற்ற பின்னணி கொண்ட திருடர்களின் டிஎன்ஏ மாதிரிகளுடன் போலீசார் ஒப்பிட்டு பார்த்தனர். பின்னர் சாய் என்ற நபரின் டிஎன்ஏவும் திருட்டு நடந்த வீட்டில் இருந்த இரத்தக்கரையின் டிஎன்ஏவும் கச்சிதமாக பொருந்தியது. இதனையடுத்து சாய் தான் அந்த வீட்டில் திருடியதாக போலீசார் உறுதி செய்ததை தொடர்ந்து கையும் களவுமாக மடக்கி பிடித்தனர். கொசு என்றால் நோய் மட்டுமே பரவும் என்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கொசுவின் இரத்தத்தின் மூலம் திருடனை பிடித்திருக்கும் சீன போலீசின் சம்பவம் பெரும் ஆச்சரியத்தையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது.